சூப்பர் ஹிட் திரைப்படங்கள், பாடல்கள் மற்றும் காட்சிகளை கண்டுகளிக்க தமிழ் மூவிப்ளெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. டேய், ஏன்டா ஆஸ்பத்திரி மருந்து திருடுன? வயித்து வலிக்கு மருந்து திருடுனா அர்த்தம் இருக்கு, வயித்து பசிக்கு மருந்து திருடுறதா? தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் தான் பாரதி. அதுக்காக உன் நாஸ்தாவுக்கு துட்டு இல்லைன்னா ஹோட்டலுக்கு விட வச்சுடுவியா? போடா, போய் ஜாயின் பண்ணுங்க, போடா. வாங்க வாங்க உள்ள. இவருக்கு டிபி அட்டாக் ஆயிருக்கு. ஒரு நாளைக்கு எத்தனை பாக்கெட் சிகரெட் பிடிக்கிறான்னு கேளுங்க டாக்டர். எத்தனை பாக்கெட் சொல்லுங்க. 15-20? உடம்பு என்னது காருது? ஏற்கனவே டிபி, இவ்வளவு சிகரெட் பிடிச்சா கேன்சர் வராதா சொல்லுங்க டாக்டர். மண்டையில ஏற மாதிரி சொல்லுங்க. இனிமே சிகரெட் பிடிக்காதன்னு புத்திமதி சொல்லுங்க. சொல்றத கேளுய்யா, போய்யா, ரூமுக்கு போய்யா. சரி சரி போ. என்ன டாக்டர் இது, புத்திமதி சொல்வீங்கன்னு கூப்பிட்டு வந்தா ஒண்ணுமே சொல்லாம அவர் அனுப்பிச்சிட்டீங்க. இப்போ அவனுக்கு நான் புத்திமதி சொல்லணும்னா எனக்கு ஒரு 24 மணி நேரம் டைம் கொடுக்கணும் நந்தினி. எதுக்கு? ஏன்னா முதல்ல நான் ஸ்மோக் பண்றத நிறுத்தணும். நிறுத்தி குறைஞ்சது 24 மணி நேரம் பார்க்கணும். அப்புறம் தான் நான் அவனுக்கு அட்வைஸ் பண்ண முடியும். அதுக்கு தான் டைம் கேட்டேன். சத்தியமா இனிமே நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன். இந்த ஸ்டெதாஸ்கோப் மேல ஆணையா சொல்றேன், ஐ ப்ராமிஸ் யூ, இனிமே நான் சிகரெட் பிடிக்கவே மாட்டேன். தேங்க் யூ டாக்டர், அதான் எனக்கு வேணும். பவமான சுத்துடுபட்டு பாதாரவிந்தமுலகு நீநாம ரூபமுலகு நித்ய சுப மங்களம். உட்காருங்க. சாவி என்னங்க இது? ஆளுக்கு ஒரு சாவிய கையில வச்சிருக்கீங்க. என் இதயத்துக்கு பூட்டே கிடையாதுங்க. யார் வேணும்னாலும் நுழையலாம். லேடிஸ் தமாஷ் போதும் மிஸ்டர். சரி போதும். நீங்க நர்ஸ பத்தி கேவலமா எழுதிருக்கீங்களே. எனக்கு ஷார்ட் சைட் இல்லைங்க. இந்த கதைக்கு இங்க எதிர்ப்பு தெரிவிக்க வந்திருக்கோம். ஆஹா, உங்க மாதிரி எழுத்தாளர்களை தட்டி கேட்க ஆள் இல்லைங்கிற தைரியமா? நர்ஸுங்கண்ணா, சிட் டவுன் சிட் டவுன். நர்ஸுங்கண்ணா கிள்ளிக்கிற இவங்களுக்கு. இவங்கெல்லாம் நர்ஸ் தெரியுது. நீங்க என்ன, ஆயாவா? இல்ல, நர்ஸ் தான். அப்ப ஏன் நீங்க அந்த டிரஸ்ல வரல? ஓஹோ, லாண்ட்ரில இருந்து வரலையா? மிஸ்டர், அந்த டிரஸ் போட்டா நான் யாரையும் மனசு நோக்க பேசுறது இல்ல. அப்புறம் உன்னை திட்ட முடியாது இல்லையா ராஸ்கல்? அது என்னங்க அது, ரெண்டு மூணு இசு போடுறீங்க ராஸ்கலுக்கு. மருந்து கொடுக்கிற நர்ஸ் சமயங்கள வாலிப விருந்து கொடுக்கிறவன் எழுதி நர்ஸ் கம்யூனிட்டியை கேவலப்படுத்திருக்கீங்க. உனக்கு நர்ஸுங்களோட வாழ்க்கை பத்தி ரொம்ப தெரியுமா? 100 வயசு வாழ்வது எப்படின்னு புத்தகம் எழுதணும்னு எனக்கு ஆசை. அதுக்காக 100 வயசு வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் அதை எழுதணும்னா முடியுமா? கையெல்லாம் நடுங்கும். மேடம், நர்ஸுங்களை பத்தி பொதுப்படையாக சொன்ன ஒரு நர்ஸ் இப்படி செஞ்சான்னு தானே எழுதியிருக்கேன். நர்ஸ்ல எத்தனையோ பேர் நல்லவங்க இருக்காங்க, அவங்கள பத்தி எழுதுறது, உயர்ந்த நோக்கங்கள் எழுதுறது. பாரதியார் படத்தை மாட்டி வச்சுட்டு ஏன் இப்படி பெண்களை பத்தி இழிவா கீழ்த்தரமா எழுதுறீங்க? நல்ல எழுத்தே வராது அவங்க கிட்ட இருந்து. சட்டில இருந்தானே ஆப்பையில வரும். இவனுங்க மனசு சாக்கடை. தேங்க்யூ கமலா. நான் தான் கமலா, அவ இல்ல. ரைட் ரைட், நீ தான் கமலா. என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? 10 பொம்பளைங்க இருந்தா அதுல குறைஞ்சது ஒரு கமலா இருக்க மாட்டீங்களா? சிரிக்கிறதுக்கு வந்தோம் மிஸ்டர். உங்க கதைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதத்துல இந்த பத்திரிகை எல்லாம் இப்ப கொடுத்து போறோம். மேட்ச் பாக்ஸ் இருக்குமா? ஐயோ, நீங்க எல்லாரும் இப்ப ஜெயிலுக்கு போனோம். எதுக்கு? என் கதையை எரிச்சீங்க பரவாயில்ல,
இதே சாவில அரசியல் சட்டம் ஒரு அத்தியாயம் பிரிண்ட் ஆயிருக்கு, அதையில சேர்த்தரிச்சிட்டீங்க. மினிமம் 6 மாசம் கடுங்காவல். கைதி ட்ரெஸ் எல்லாம் வேற போடுவான், உங்களுக்கு வேற பொருத்தமா இருக்கணும். என்ன பண்ணலாம்? சரி, கவலைப்படாதீங்க, நானே ஜாமீன்ல எடுக்கிறேன். நீ வாடி நந்தினி, போயிட்டு வரியா நந்தினி? சே மிஸ் நந்தினி. ஆஹா, நல்ல தகவல் கொடுத்ததுக்கு நன்றி. அம்மா, 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 நந்தினி அக்கா வந்தாச்சு. பிரபு அண்ணாக்கு நல்லா உத கிடைக்க போகுது. யாருக்கும் உடம்பு கொண்டு இல்லையே. வாக்க, எல்லா விவரத்தையும் நானே சொல்றேன். ரொம்ப யோகிய மாதிரி பேசுறானே, அவன் காதலிக்கிறது யாருன்னு அந்த கம்மநாட்டி ராஸ்களையே கேளு. ஒரு முஸ்லீம் பொண்ண லவ் பண்றானா, அவனை தான் கட்டிப்பேன்னு ஒத்த கால நிக்கிறான். சம்பாதிக்க ஆரம்பிச்சு கையில நாலு காசு பாக்குற நேரத்துல நம்ம எல்லாம் அம்போன்னு விட்டு போறாங்க. பாத்தியா, குடும்பத்தை விட்டு ஓடி போயிடுவேன்னு நான் எப்பவாவது சொன்னேனா? பயமுடுற ராஸ்கல், காதலுக்காக தோர மதம் மாறி கல்யாணம் பண்ணிக்க போறான். அத சொன்னா படுவா? அக்கா, உனக்கு தெரியாது இல்ல, இந்த ஜாதி மதம் பாஷை இதெல்லாம் பார்த்து வர்றது இல்ல காதல். கரெக்ட் கரெக்ட். மனசு ஒத்து போனதுக்கு அப்புறம் யாராவது ஒருத்தர் மதம் மாறி கல்யாணம் பண்ணிக்கிறது ஒண்ணும் புதுசு இல்ல. கரெக்ட் கரெக்ட். அவ மதம் வரமாட்டா, ஆனா நீ மரணம். கரெக்ட் கரெக்ட். இந்த குடும்பத்துக்கு மூத்த பிள்ளைன்ற கடமை இல்லைன்னு தவற மாட்டேன். கண்டிப்பா இந்த குடும்பத்தை காப்பாத்துவேன். அவன் சங்காத்தமே எங்களுக்கு வேண்டாம். இப்பவே அவனை விட்டு விட்டு வெளியில போச்சு. சரி வேண்டாம், சேர்ந்து இருக்க வேண்டாம். மாசம் மாசம் குடும்ப செலவுக்கு பணம் அனுப்புறேன். பட்டினி கிடந்து செத்தாலும் சாவேன்னு தவிர அந்த பய காசுல ஒரு பருக்க கூட நான் வாயில போட மாட்டேன். நீங்க சாகணும். இந்த வீட்டுல யாரும் சாக வேண்டிய அவசியம் இல்ல. எதுக்கு? உங்களுக்கு ஆசி வழங்க 1008 சாமி இருக்கு. உபசாரம் பண்ண உங்க பொண்டாட்டி இருக்கா, உழைச்சு கொட்ட இந்த நந்தினி இருக்கா, அப்புறம் என்ன? பிரபு, நீ அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறத முடிவு பண்ணிட்டியா? நிமிந்து பார்த்து பதில் சொல்லு. இதுக்கு அவங்க அப்பா அம்மா சம்மதிச்சிட்டாங்களா? அதுக்காக நீயும் மதம் மாறதா முடிவு பண்ணிட்ட? இந்த முடிவுல எந்த விதமான மாற்றமும் இல்லையே. இல்ல. நடத்து. வாழ்த்துக்கள் கணேஷ். அடுத்த மெட்ராஸ் பஸ் எத்தனை மணிக்குன்னு பாரு. எல்லாரும் கேட்கறீங்களே, பிரபு அண்ணா என்ன செய்ய போறீங்க? அக்கா, நடந்தது நடந்து போச்சு, நீ ஒன்றும் கவலைப்படாத அக்கா. ஓடுற ஓட்டம் 2 வருஷம், நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சுடுவேன். குடும்ப சுமையை ஒன் தோள்லேருந்து வாங்கி நான் சமக்கிறேன்க்கா. சரிங்க. ஏண்டா ரமேஷ், பரீட்சைக்கு பணம் வேணும்னு கேட்டிருந்தேல்ல அன்னைக்கு, நான் திட்டிட்டேன்னு துரக்கி கோவமா? ரோஷத்தில் பரீட்சை எழுத வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாரா கட்சி தொண்டர்? இல்லைக்கா, பரீட்சைக்கு பணம் கட்டிட்டேன். உனக்கு எதிரா பணம்? அக்காவுக்கு தொந்தரவு கொடுக்க வேணான்னு பரீட்சை கட்ட வேண்டிய பணத்தை நானே சம்பாதிச்சிட்டேன். எப்படி சம்பாதிச்ச? சார், நான் பரீட்சைக்கு பணம் கட்டணும், உங்ககிட்ட பெரிய உதவியா ஒன்றும் கேட்கல. பின்ன என்ன வேணுங்கிற? இந்த பழைய நியூஸ் பேப்பர்லாம் இருக்கும் இல்லையா, ஹிந்து, எக்ஸ்பிரஸ், தந்தி, அதில் ஏதாவது 2 நாள் பேப்பர் கொடுங்க சார், அது போதும். 2 நாள் பழைய பேப்பர் சும்மா கொடுக்கறது அவங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. யாரை கேட்டாலும் தயங்காமல் கொடுத்துருவாங்க. அப்படி சேர்த்த பணத்தை தான் பரீட்சைக்கு பணமா கட்டினேன். நீ நல்லா வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கடா ரமேஷ்.